அரியாதி இதர ஜீவரது அகவாரிஷ குகையில் அறிவாய் ரமி பரமாத்மன் அருணாச்சல ரமணன். ஓம் நமோ பகவதே ரமணாய. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று இறைவனுடைய பெரும் கருணையினாலே பகவான் ஸ்ரீ ரமணர் அருளிய உள்ளது 40 என்ற நூலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தன்னை அறியும் அறிவே அறிவு என்பதனாலே அயலை அறிவது எல்லாம் அறியாமைதான் என்ற பொருளை விளக்கிய சுவாமி, ஆத்மாவைத் தவிர மற்ற எல்லாமே பொய்யானவை, ஆன்ம ஞானத்தைத் தவிர மற்ற எல்லாமே அஞ்ஞானம் என்பதை மேலே விளக்கத் தொடங்குகிறார். தன்னை அறிதல் என்கிற ஒரு தத்துவ நிலையை கூற வருகிறவர், அறிவு உறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ அறிவு அயற்கு ஆதார தன்னை அறிய அறிவு அறியாமை அரும். அறிவுக்கு இடமாகிய தன்னுடைய உண்மை அறியாமல் தனக்கு அயலாக இருக்கின்ற ஒரு பொருளை அறியும் அறிவானது அறியாமை என்றுதான் சொல்லப்படுகிறது. அது நிச்சயமாக அறிவு ஆகாது. அறிவு, அறியப்படுகின்ற பொருள், இவை இரண்டிற்கும் இருப்பிடமாக இருக்கிற நான் என்கிற தோற்றத்தின் உண்மையை ஞான அனுபவத்திலே அறிகின்ற பொழுது அறிவு அறியாமை ஆகிய துவந்தம், அதாவது இரட்டை, நசித்து போய்விடும் என்கிறார். அதனால்தான் அருணகிரியாக கூட சொல்லுகிற பொழுது அறிவும் அற்று அறியாமையும் அற்றதுவே என்கிறார். ஒழுவில் ஒடுக்கத்தை நாம் படித்தோமானால் அதிலே இந்த கருத்து சொல்கிறார், இது என்றது எல்லாம் பொய் என்றான் எனக்கு பொது அன்றி தங்குமிடம் போச்சு. நான் காண் என்றான் அது நான் காண் என்றான் பொதுமிடம் பொதுவாக தங்குமிடம் போச்சு அது நான் காண் என்றான் அதன் பேர் இரவை பகலாக்கும் ஒன்றோ பரமசுகமோ. இரவை பகலாக காட்டுகின்ற பேரொளியோ அல்லது பேரானந்த நிலை என்று சொல்லப்படுகிற பரமசுகமோ, அதாவது ஞான சூரியனோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பி சுயம் பிரகாசமாக எப்பொழுதுமே பரவசமாக இருந்து கொண்டிருக்கிற சத்து சித்தாக இருக்கிற அது முழுக்கும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாவைத்தான் இங்கே அழகாக ஒழுங்கில் எடுக்கம் எடுத்து சொல்கிறது. உலகப் பொருள்களையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானே, அதிலே வரக்கூடிய நான் என்பவன் சிதாபாசன் என்று சொல்லப்படுகிறான். அது பொய் உணர்வாக இருக்கிறது. அது ஒரு முக்கிய முழுமையாக அசத்திய பொருளாக இருக்கிறது. அது எது என்றால் அதுதான் அகந்தை. அசத்தியமான ஒன்றை சத்தியமாக காட்டுவது போல காட்டி ஒரு தோற்றத்தை எழுப்பது மாய தோற்றத்தை எழுப்பதைப் போல இங்கே அகந்தை என்பதனுடைய நிலையை சொல்லுகிறார். இந்த அகந்தையினுடைய உண்மை, அதாவது இதனுடைய மூலத்தை ஆய்வதுதான் முக்தி என்னுகின்ற ஞானத்துக்கு சாதனமாக அமைகிறது. ஆக இந்த அகந்தை எங்கே தோன்றுகிறதோ அந்த இடத்துக்கு போய் அதை ஆராய்கிற பொழுதுதான் ஆத்ம ஞானம் பெறுதல் என்ற நிலை வருகிறது என்று அழகாக சொல்கிறார். ஒருமுறை ஒருவர் பகவானை பார்த்து கேட்டார், நேரிலே கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பொருளை பொய் என்று எப்படி சொல்வது?
இந்த உலகம் நமக்கு முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும், இதை பொய் என்று எப்படி சொல்லுவது என்று கேட்டார். பகவான் கேட்டார், நீ உன்னையே உள்ளபடி அறியவில்லையே, அப்படி இருக்கிற பொழுது உன்னை என்று என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று இந்த உலகம் நகைக்கிறது என்று சொன்னார். அதாவது உலக உண்மையாகும், அறியாதவனுக்கு உலக உண்மை போல தோன்றும் என்கிற ஒரு கருத்தை பின்னாலே சொல்ல வருகிறவர் இந்த விளக்கத்தை சொன்னார். ஒரு அஞ்ஞான் என்கிறவன் அதிர்ஷ்டமான பிரம்மம் என்று சத்தியமாயிருக்கின்ற அந்த பிரம்மத்தை விட்டு விட்டு அது கற்பிக்கின்ற ஆரோபித்த நாம ரூபாதி பேதங்களையே அறிந்து அவைதான் சத்தியம் என்கிற எண்ணத்திலே பந்தத்திலே சிக்கிக் கொள்ளுகிறான். ஆனால் ஒரு ஞானி என்பவன் அதிர்ஷ்டான பிரம்மம் மாத்திரம் மட்டுமே தனக்கு விளங்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான். அதனால தான் அவன் பற்றற்று இருக்கிறான். இப்போ இரண்டு பேருக்கும் பார்க்கிற பொழுது ஒரு அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்றால், இவர்கள் இருவருமே பொருளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிறது ஒருவன் கல்பிதமான இந்த நாம ரூபங்களை எல்லாம் உண்மை என்று வைத்துக்கொண்டு அதிலேயே தலைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆத்மாவை உணர்ந்த இந்த ஞானி என்கிறவன் இவற்றையெல்லாம் தாண்டி எது இதற்கெல்லாம் மூலமாக இருக்கிறதோ அதனிடத்தே லயிக்கின்ற ஒரு ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுகிற பொழுது கண்ணுக்கு தோன்றி கொண்டிருக்கிற இந்த பந்தங்கள் எல்லாம் அற்றவனாக அவன் இருக்கிறான். ஆனால் ஒரு அஞ்ஞான் என்கிறவன் இந்த நாமரூபங்களில் சிக்கிக்கொண்டு ஒரு பந்தத்திலே தன்னை மாட்டிக்கொள்கிறான். ஆகிய இந்த பந்தங்கள் எல்லாம் இவனை விட்டு விலகிற பொழுது எல்லாம் அற என்னை இழந்த நலம் எது சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரியார் சொல்லுவது போல, இந்த பந்தங்கள் எல்லாம் பற்றுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இவனை விட்டு விட்டு போக போகத்தான் இந்த ஞானி என்கிற நிலை அவனாலே அடைய முடியும். இந்த இரண்டு விதமான ஆட்களை பற்றியும் பேசுகிறார்கள். அதாவது அஞ்ஞானியாகவே இருக்கிறவன், ஞானி போல இருந்து கொண்டு அஞ்ஞானத்தில் இருக்கிறவன். இந்த இரண்டு பேருடைய நிலைகளை பற்றியும் அழகாக உபநிஷத் பேசுகிறது. ஈசோபனிஷத்தில் பேசுகிற பொழுது யார் முழுக்க முழுக்க அறியாமையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கும்மிருட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல இருட்டிலே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய அறிவிலே பெருமிதம் கொள்கிறார்களே அவர்களெல்லாம் அதைவிட பேர் இருளிலே மூழ்கிக்கொள்கிறார்கள். ஐ நோ தட் ஐ டு நாட் நோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஆக எல்லாம் அறிந்தவன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறானே, அதிலே தான் பெருமிதம் அடைந்து கொள்கிறானே, அவன் உண்மையிலேயே அறியாமையில் இருக்கிறவனை காட்டிலும் அதிகமான ஒரு இருட்டில் இருக்கிறான். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்வார்கள், இதுவரையிலே நாம் எவையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் அறியாமை என்று. ஆக இந்த இடத்துல நாம் பார்த்தோமானால் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த ஞானி என்கிறவன் தனக்கு ஏதோ தெரிந்தது போல இருந்து கொண்டு அவன் ஒரு அறியாமல் இருக்கிறான். அஞ்ஞானி என்பவன் உண்மையிலேயே தான் அறியாதவன் என்கிற அறியாமையிலே இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி இந்த இரண்டு நிலைகளை பற்றியும் அழகாக பகவான் பேசுகிறார். ஆனால் உண்மையிலேயே அஞ்ஞானிகளாக இருக்கிறார்களே, அதாவது ஞானமற்றவர்கள், இவரத்திலே இரண்டு விதமான அறியாமை இருக்கிறது. அதாவது ஒன்று உண்மையிலேயே அறியாமை என்கிற அறியாமை, இரண்டாவதாக அறிவு என்கிற அறியாமை. அதாவது எதையெல்லாம் இவர்கள் அறிவு எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாமே அறியாமை என்பதைத்தான். ஆக ஒன்று நீங்கி மற்றொன்று மிஞ்ச வேண்டும். வள்ளலார் ஒரு பாடல் பாடுவார், தன்னையறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ஆக தன்னை அறிதல் என்கிற
அந்த ஒரு தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அஞ்ஞானியாக இருக்கிற நான் ஞானி என்கிறதை அடைய வேண்டும். அப்படி ஞானியங்களை அடைய வேண்டும் என்றால் நான் நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டும். ஆக ஈஸ்வர் என்று கற்பிதமாக என்னாலே கற்பிக்கப்பட்ட நாம ரூபங்களெல்லாம் விட்டுவிட்டு அகம் பிரம்மாஸ்மி என்கிற நான் ஈசன் என்கிற நிலைக்கு நான் வர வேண்டும் என்ற கருத்திலே இங்கு அழகாக சொல்லுவார். திருமந்திரத்தில் சொல்லுகிற பொழுது திருமூலர் அறியாதவற்றை அறிவான் 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 அறியாதவனே தன் அறிவு ஆகான். அறியாது அவத்தை அறிவானை கூட்டி அறியாது அறிவானை யார் அறிவாரோ. பிரம்மஞானம் அடைந்தான் என்று சொல்கிறோமே அந்த பிரம்மஞானம் அடைந்தவனை பற்றி யார் அறிந்திருக்கிறார்கள்? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி அறிய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்கள்? தனக்கு எல்லாம் தெரியும் என்று அஞ்ஞானிலே இருந்து கொண்டு தன்னை ஞானியாக கருதுகிறார்கள். ஆக இந்த அறியாமை என்கிற ஒன்று இருக்கிறது, அது ஏற்கனவே அறியாமையே என்றே கருதப்பட்டிருக்கிறது. மற்றொன்று எது அறிவு என்று கருதப்படுகிறதோ அதுவும் அறியாமைதான் என்பதை உணர்கின்ற நிலை வேண்டும். ஆக அறிவு அயல் இந்த இரண்டிற்கும் ஆதாரமாக இருக்கிற உண்மையை அறிய வேண்டும், சத்தியம். ஆக இந்த சத்தியத்தை நாம் எப்பொழுது அறிகிறோமோ, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு என்று இந்த செம்பொருளை மெய்ப்பொருளை அறிந்து அறிகிற பொழுதுதான் ஞானம் என்கிற நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஆத்மானுபவம் என்று வருகிற பொழுது இரண்டுமே இந்த நிலையிலே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆக அயல் என்று இங்கே குறிப்பிடப்படுவது பகவான் இரண்டு பொருளை சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒன்று அறிவுக்கு அயலான அறியாமை, அயல் என்று சொன்னால் அப்பாற்பட்டது. ஆக அறிவுக்கு மாறுபட்ட அறியாமை, அறிவுக்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய அறியாமை. இரண்டாவதாக அறிகின்றவன் தனக்கு அயல் என்று எண்ணுகின்ற அறிபடு பொருள். இந்த அறியப்படுகின்ற பொருள் தனக்கு அயல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே இந்த நிலை, அது இந்த உடம்பு தான் நான் என்கிற அறியாமையிலே வருவது. தனக்கு அயலாக இருக்கின்ற ஒன்றை தன்னுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இதை மமகாரம் அகங்காரம் என்று நாம் சொல்கிறோம். என்னுடையது 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 சொல்லி கொண்டிருக்கிறானே, அப்படி என்னுடையது என்னுடையது சொல்லி கொண்டிருக்கிற பொழுது இவனுக்கு அயலாக இருக்கின்ற ஒன்றை தன்னோடு இணைத்து கொள்கிறான். இப்போ எது இவனோடு வந்தது, எது இவனோடு இருக்கிறது, எது இவனோடு போகிறது என்று பார்த்தோமானால் தோற்றத்திலே இவனோடு வந்தது எதுவும் இல்லை. இப்பொழுது அவனோடு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறானே, இவையெல்லாம் நித்தியமில்லை. சரி, ஒருவேளை இவையெல்லாம் தன்னோடு வருமா என்றாலும் இவையெல்லாம் இவனோடு வரப்போவதும் இல்லை. ஆக அயலாக இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறானே, அந்த நிலை என்பது அறியாமை என்பதை இங்கு அழகாக சொல்கிறார். கோபிமார்கள் அவர்கள் முறையாக படிக்காதவர்கள், அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த பால் வியாபாரம்தான். பால் வெண்ணெய் தயிர் மோர் என்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பக்தி என்கிற நிலையிலே இருக்கிறார்கள். பகவான் சொல்லுவார், நாம ரூபங்களை வைத்துக்கொண்டு பக்தி என் நிலையிலே போனாலும் அதுவும் ஞானம் என்ற முக்திக்கு அனுகூலமாகத்தான் இருக்குமே ஒழிய அது ஞானம் அடைய விடாமல் செய்து விடாது என்று குறிப்பிடுகிறார். இப்போது இந்த பக்தியிலே திளைத்திருக்கின்ற கோபிமார்கள் கண்ணனை பிரிந்து வருகின்ற நிலை வருகிறது. இவளையெல்லாம் விட்டுவிட்டு அவன் காட்டுக்கு போகிறான் மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு. இப்பொழுது அவனை பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்திருக்கிற பொழுது இவளுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னால், கண்ணா நீ என்னோடு இருக்கிற பொழுதெல்லாம் நேரம் போவதே தெரியவில்லை, ஆனால் நீ எங்களை விட்டுவிட்டு போய்விட்டாயானால் வெகு காலம் ஆனது போல் இருக்கிற திருடி யுகாயதே. ஆக தன்னுடையது என்று சேர்ந்து வருகிற பொழுது அங்கே காலம் என்பது ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தன்னினும் மாறாக ஒன்றை நாம் நினைக்கிற பொழுது அது காலம் என்கிற ஒன்றுக்கு உட்பட்டதாக அமைந்து விடுகிறது. உண்மையிலே பார்த்தோம்னால் காலம் என்பதே அந்த பிரம்மம்தான். இப்போ அவள் தெளிவாக சொல்லுகிறார்கள்,
எங்களை விட்டு நீ பிரிந்து போய் விட்டாயே, நாங்கள் ஆணவத்தினாலே நடந்து கொண்டனாலே எங்களை பிரிந்து போய் விட்டாயே என்று ஒரு இடத்துல பேசுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார்கள், கிருஷ்ணா உன்னை ஒரு சாதாரண குழந்தை என்று உன்னுடைய தாய் நினைத்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய தந்தை நந்தோகம் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் நீதான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிற பரம்பொருள் என்று சொல்கிறார்கள். பதி சுத்தான் வய பிராத்ருபாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அச்சுதாகதா கதிவிதஸ்தவோம் உத்கீத மோகிதாஹாம் கிதவ யோஷிதா கிருஷ்ணா கஸ்திய ஜென்னிசி. எங்களுடையது என்று நினைப்பதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோமே. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக், எல்லா உயிர்களும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டிருக்கிற நீ பரம்பொருள் என்பது தெரியும் என்று சொல்ல வருகிற பொழுது நெருங்குகிறார்கள். அவர்கள் பக்தியிலே திளைத்திருந்தாலும் ஞானத்தை பற்றி எல்லாம் நினைக்காவிட்டாலும் ஆத்மவிச்சாரம் செய்யாவிட்டாலும் இறைவனுடைய பெருங்கருணையினாலே எது உண்மை, கண்ணன் என்கிற உண்மையான சத்திய பொருள் என்கிற ஒரு நிலைக்கு அழகாக எண்ணும்படியாக வருகிறார்கள். இப்படி வருவதற்கு காரணமே இறைவனுடைய கருணையினாலே எல்லாம் இவர்களை விட்டு போதல் என்பதுதான். ஸ்ரீருத்ரத்திலே ஒரு அழகான இடம், உருவாரிமிக்க பந்தநாத், அதாவது வெள்ளரி பழம் விடுவதைப் போல இந்த உலக விஷயங்கள் எங்களை விட்டு விட்டு போக வேண்டும், பொய்யாக இருக்கிற விஷயங்கள் அசத்தியமானவை போக வேண்டும், சத்தியமான உன்னை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது. இதில் வெள்ளரி பழத்தை உதாரணமாக சொல்கிறார். மற்ற எல்லா பழங்களை காட்டிலும் வெள்ளரி பழத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம், மற்ற பழங்களெல்லாம் தங்களுடைய எடையினாலே மரத்திலிருந்து கீழே விழுந்துவிடும், பழம் கீழே விழும், ஆனால் வெள்ளரி பழத்தை பொறுத்தவரையிலே அது கொடியிலே தான் காய்த்து பழுக்கிறது, அந்த கொடி தரையிலே தான் இருக்கிறது. ஆக இந்த கொடியானது இந்த பழத்தை விட்டு விடுகிறது. ஆக எவையெல்லாம் நம்மை சார்ந்தவையாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் நம்மை விட்டு போய்விடுகின்றன. நாம் அவற்றை விட்டு போவதற்கு பதிலாக அவை நம்மை விட்டு போய்விடுகின்றன. அப்பொழுது என்னாகிறது, ஆத்ம ஞானம் பெறுவதற்கு இது ஒரு வசதியாக போய்விடுகிறது. ஆக இந்த ஆத்ம ஞானத்திற்கு தேவையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டு விடுதல் என்பதற்கு அவையே நம்மை விட்டு போய்விடுகிற பொழுது விஷயம் எளிமையாகி விடுகிறது. ஆக இந்த நிலையிலே பார்த்தோம்னா அழகாக சொல்லுகிறார்கள், அறிவு அறியாமை அந்த இரண்டுமே இருந்து கொண்டு உண்மையான ஆத்ம ஞானத்தை பெற முடியாமல் போய்விடுகிறது. ஆக இந்த அறிவு அறியாமை இரண்டும் அற்ற இடத்திலே மிஞ்சி இருக்கிற ஒன்று இருக்கிறதே, அந்த ஒன்றை அறிந்து கொள்ளுகிற அறிவு இருக்கிறதே, அது அறிவு என்று அழகாக பேசுகிறார். அப்போ அறிவு என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஒரு பொய் உணர்வில் இருந்து கொண்டு சிதாபாசன் எதையெல்லாம் உண்மையாக கருதி கொண்டிருக்கிறானோ அது உண்மை அல்ல, இவையெல்லாம் எந்த இடத்திலிருந்து தோன்றியவோ எதனாலே கல்பிதமாக வந்தவையோ அந்த இடத்திற்கு நான் யார் நான் யார் என்கிற கேள்வியினாலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அதற்கான விடை கிடைக்கிற போது அங்கே பொறிந்து விடுகிறோம் என்று சொல்கிறார். அதனால் அறிவு உறும் தன்னை அறியாது, அயலை அறிவது அறியாமை அன்று அறிவு. ஆக எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று வெளியிலே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோமே, இது அறிவு ஆகுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஆகாது என்று விடை சொல்ல வருகிறார். ஆக எது அறிவு என்றால் என்பதை சிந்திக்காமல் எதையெல்லாமோ அறிவு என்று போய்கொண்டிருந்தோமானால் அதை நம்மாலே அறிய முடியாது. ஆக நாம் எதையெல்லாம் அறிவு எடுத்து கொண்டிருக்கிறோமோ அது உண்மையிலேயே அறிவு ஆகாது என்று அற்புதமாக விளக்குகிறார். ஆக அந்த அறிவானது தன்னை அறியாது. அவர் தன்னை அறிவது என்பதுதான் அறிவு, தன்னை அறியத்தான். ஆக நம்மை அறிவதற்கு அந்த நாம் என்கிற அந்த தான் என்பது அகந்தையை தவிர்த்து விட்டு உள்ளே இருக்கிற ஆன்மாவை அறிய வருகிற பொழுதுதான் அது உண்மையிலேயே அறிவு பெற்றதாக கருதப்படுகிறது. அயலை அறிவது அறியாமை. ஆக மற்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளேன்னு சொல்கிறோமே அது உண்மையிலேயே அறியாமை தான், இட் இஸ் ஓன்லி இக்னோரன்ஸ்.
நாலெட்ஜ் என்று நாம் எதை சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த நாலெட்ஜ் என்பது கூட ஒரு வகையில் இக்னோரன்ஸ் தான் என்று இங்கே சொல்கிறார். அறிவு அயர்க்கு ஆதாரத்தன்னை அறிய அறிவு அறியாமை அரும். ஆக ஆதாரமாக இருக்கிற எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற ஒன்றை நோக்கி நாம் செல்ல செல்ல என்ன ஆகிறது, இந்த அறிவு மற்றும் அறியாமை மற்றும் ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆத்மாவை அறிவது என்பதில்லை, ஆத்மாவாகவே ஆகிவிடுதல், தான் அதுவாதல். இப்போ நாம் அதுவாகிவிட்டோமானால் அதை பற்றி அறிதல் என்பது கிடையாது. ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிற ஒன்று எல்லாவற்றையும் விளக்கி கொண்டிருக்கிற பொழுது இதை விளக்குவதற்கு ஒன்று என்று தேவையில்லை. ஆக உண்மையான ஞானம் என்று வந்துவிட்டால் அந்த ஞானமே நாம் என்று வருகிற பொழுது அந்த ஞானத்தை எல்லாம் அறிய வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை தேவையில்லை. இன்னொன்று அழகாக விளக்கப்படுகிறது, இது ஒரு வழி என்று சொன்னால், இது எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய ஒளியாக இருப்பதனாலே இந்த ஒளியை விளக்குவதற்கென்று ஒரு ஒளி தேவையில்லை. ஏன்னா இது ஸ்வயம் பிரகாசம் என்று தானாக ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்வயம் ஜோதி இருக்கிறது. அந்த ஸ்வயம் ஜோதி என்பது தன்னை விளக்கி கொண்டிருக்கிற பொழுது அதை காட்டக்கூடிய அவசியம் இல்லை. அதனால்தான் வள்ளலார் சொல்லுகிற பொழுது ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று சொன்னார். இந்த சரீரங்களையெல்லாம் கடந்து இந்த சரீரங்கள் அல்ல, கரணங்களையெல்லாம் கடந்து இந்த கரணங்கள் அல்ல, அந்த கரணங்கள் அல்ல, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லப்படும் இவையெல்லாம் அல்ல என்றெல்லாம் இவற்றை அல்ல அல்ல என்று நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை என்று சொல்லிக்கொண்டே போகிற பொழுது எது என்று வந்து விடுகிறதோ அது வந்த பிறகு அது இருக்கா இல்லையா என்கிற கேள்வி இல்லை. ஏன்னா அதுவே ஆகிவிடுகிறது, நாம் அதுவாக ஆகிவிடுகிறோம். அப்போ அதுவாகவே மாறிவிடுகிற பொழுது அதை பற்றிய ஒரு அறிவு என்பது தேவையில்லை. அதனால்தான் எடுத்த உடனே ஆரம்பிக்கிற பொழுதேயே பகவான் உள்ளது என்று சொல்கிறார். ஏற்கனவே உள்ள ஒன்றை பற்றி ஆராய்ச்சி தேவையா, அது இருக்கிறதா என்பதை பற்றி கேள்வி தேவை என்றால் அதுதான் இருக்கிறதே. எப்பொழுதுமே இருக்கிற ஒன்றை பற்றி நாம் ஏன் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொல்வது போல் அழகாக சொல்வார். வேதம் கூட என்ன சொல்கிறது, இதுதான் இறைவன் என்று சுட்டி காட்டவில்லை, இதுதான் பிரம்மம் என்று சுட்டி காட்டவில்லை. ஆனால் இந்த பிரம்மம் என்பதை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டே வருகிறது. இதை பிரம்மம் என்று நினைத்தால் இது பிரம்மம் இல்லை, அதை பிரம்மம் நினைத்தால் அது பிரம்மம் இல்லை. இப்படி ஒன்றை ஒன்றை விலக்கி கொண்டே போகிறோம். அதாவது இந்த அறிவு என்பது விலகி கொண்டே போகிறது. அறிவு என்பது நமக்கு வந்து சேர்ந்தால் சொல்கிறோமே, அந்த அறிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே தான் போகிறது. இப்படி விலகி கொண்டே போகிற பொழுது இந்த அறிவு என்பது அற்றுப்போய் இதை எனக்கு தெரிந்து கொள்ளவில்லையே நான் அறியாமையில் இருக்கிறேனே என்பதும் அற்றுப்போய். ஏனென்றால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளாத வரையிலே அறியாமையாக இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்ட பிறகு அங்கே அறியாமை போய்விடுகிறது, அறிவு வந்து விடுகிறது. ஆனால் இந்த அறிவு கூட என்ன ஆகிறது, உண்மையான ஒன்றை அறிய முடியாமல் செய்து விடுகிறது. ஆக எடுத்த ஏதுக்களாலே மிக்கு சோதிக்க வேண்டா என்று நம்முடைய திருமுறை சொல்லும். எதையாவது படித்து விட்டால் அதை ஆதாரமாக வைத்து கொண்டு அதில் ஆராய்ச்சி செய்து நாம் மேலும் மேலும் எதை அறிவு நினைத்து கொண்டு போகிறோமோ அது அறிவு அல்ல என்று புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து இந்த அறியாமலேயே சிக்கி கொண்டிருக்கிறோம். நான் இவ்வளோ படித்தேன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிற நிலை வருகிறது. தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் குருவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாலே சனகாதி முனிவர்கள் 4 பேர் உட்கார்ந்திருக்கிறார். இவரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாவற்றையுமே படித்து விட்டோம், நாங்கள் படிக்காத நூலே இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்கிறார். அப்பொழுது குருவாக தட்சிணாமூர்த்தி மௌன வியாக்கியானேன பிரகடித்த பரத்தோம் என்று மௌனமாகவே அறிவு அறியாமை இரண்டும் அர்த்த நிலையை சொல்லி தத்துவமசி என்கிற அற்புதமான ஒரு வாக்கியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிற வகையிலே வைத்து அவர்கள் அறிவு என்பதை அறியும்படியாக அருள் செய்கிறார் என்று நாம் தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகத்திலே பார்க்கிறோம்.